அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். சிதம்பரத்தில் ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலுக்கபே. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. இங்கே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் ரொட்டி, அந்த ரொட்டி பரோட்டாங்கிறது, இல்லை அந்த காயின் பரோட்டான்னு சொல்கிறேன், அந்த பரோட்டா தான் ஃபேமஸ்ஸு. அதுதான் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான கரங்க. 6 ரொட்டி பரோட்டா 30 ரூபாங்கிற போல் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இப்போது அந்த வேலுக்கப்பை ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் அந்த நெய் பரோட்டா, காயின் பரோட்டா எல்லாமே ஃபேமஸ்ஸு. இது அப்படியே சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 1978 இந்த கடை இயங்கிட்டு வரதா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை. நமக்கு இது போல் ஒரு தட்டில் 6 நல்லா மொறு மொறுன்னு பரோட்டா வச்சு கொடுத்துட்றாங்க. என்னடா இலையில் கொடுக்காம இது போல் கொடுக்குறாங்களே, இல்லை எப்படி சாப்பிட்றோன்னு நமக்கு கண்டிப்பாக நினைப்பு வரும். ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அது எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் சால்னா ஊற்றிடுறாங்களா, கொஞ்சம் நேரம் ஊறணும். நான் ஃபஸ்ட்டே எடுத்து பிச்சு பார்த்தேன், பிக்கவே முடியல. அது அப்படியே லைவாக போட்டிருக்கேன் பாருங்கள், என்னால் பிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மொறு மொறுன்னு கொஞ்சம் ஆன்னஸாக இருந்தது. அந்த சால்னா ஊறினதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டு, சால்னாவோட டேஸ்ட்லாம் பரோட்டாவில் இறங்கி சத்தியமாக வேறு லெவலில் இருக்குங்க. இதே நமக்கு எதிரில் உள்ளவங்க தான் சொன்னாங்க இப்படி தான் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிட்ணுன்னு. வணக்கம். இந்த கடை 1928 போயிட்டுருக்கு. டெய்லியும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் கடை ரன்னிங் ஆகும். 42 வருஷமாக அதே டேஸ்டில் போயிட்டுருக்கு. இங்கே வரவங்க யாரும் சாப்பிடாமல் திரும்பி போகிறதே கிடையாது. அவ்வளோ இந்த நெய் ரொட்டிக்கும் சால்னாவுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் காயின் பரோட்டா 30 ரூபாங்கிற போல் விற்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதா பரோட்டா, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஆம்லேட்டு, அது போல் ஐட்டங்களும் இங்கே இருக்குங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான இடத்துல ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கு. 2 மாஸ்டர் இது போல் பரோட்டா, காயின் பரோட்டா போட்டுட்ருக்காங்க. ரொம்ப வேகமான ஹோட்டலுங்க. பிரியாணியுமே இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக, அந்த அளவுக்கு பிரியாணி இந்த காயின் பரோட்டாவும் இங்கே ஓடுங்கிற சொல்கிறாங்க. ரொம்ப லாயல் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர்ஸ் இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் கண்டிப்பாக சிதம்பரம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 42 வருஷமாக பார்த்தீங்கன்னா அதே ஒரே சைஸ் ரொட்டி, அதே சால்னா, எந்த டேஸ்ட்டும் மாறல, அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 பேர் வேலை செய்கிறோம். 25 பேருக்கும் கீழே வேலை செஞ்சாலும் இங்கே ஒன்றும் வேலை ஆகாது. அதனால் ஒரு நாளைக்கு வந்து 25 பேர் வேலை செய்கிறோம். அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்கவுங்க வேலையில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த நெய் ரொட்டிக்குனே எந்த ஒரு சீக்ரெட் மாவும் பிசைறதில்ல, சாதா பரோட்டாவுக்கு பிசைற அந்த மாவில் தான் போடுறாங்க. அந்த ஒரு பொடியை சின்னதாக்கிடுறாங்க. அதுதான் அந்த லுக்காக, அந்த மொறு மொறுன்னு போட்டு எடுக்கும்போது லுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சாப்பிடுறோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்லடா, நீ எதனா ஆக்டிங் போடுறா, நல்லா இருக்கு. லேட்டும் சீப்பாக தான் இருக்கு, நல்லா சாப்பிடலாம். வயிறு ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வேலுக்கப்பையோட நெய் ரொட்டியும் காயின் பரோட்டாவையும் சாப்பிட இங்கே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஏன்னா இந்த கடை ரொம்ப வருஷமாக சிதம்பரத்தில் இயங்கிட்டு இருக்கதால இந்த பரோட்டா கடைக்குனே ஒரு தனி கூட்டமே இருக்குங்க. நாங்கள் 25 கடை, நாங்கள் வேலை ஏறும்போது 5 கடை. சிதம்பரம், கொள்ளிடம், மாயவரம், திருவிடமருதூர், ஆடுதுறை, புதுப்பட்டினம் உள்ளதும் கடை இருந்ததுங்க சார். இப்போ சிதம்பரத்தில் 2 கடை. ஓகே, அந்த கடை ஓனர் இறந்த பிறகு அந்த கடை இல்லாமல் எப்படி எடுத்தாச்சு. அதனால் ஓனர் பையன் தான் கடை நடத்துகிறப்பில்ல. காலையில் எல்லா கடையும் 10 மணிக்கு ஸ்டார்டிங். எல்லாம் இருந்த கடையில் 10 மணிக்கு தான் ஷார்ப்பாக எல்லா கடையும் 10 மணிக்கு நான் ரொட்டி கொடுத்தா ஆகணும்.
அந்த மாதிரி தான் சொல்லி வேலை கேட்குறோம் வந்துடும். எல்லாம் ரெடி ஆகிடும். ஆ, 10 மணிலேருந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நைட்டு 11:30 ஆகும், ஷார்ப்பாக 11:30 ஆகும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 11:30 வந்தால் சாப்பிடலாம். இந்த கடையில் நெய் ரொட்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸுங்க. கண்டிப்பாக சிதம்பரம் வந்து அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான கடை, லாயல் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு கடைங்க. அப்படியே சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 பிரான்ச் இருந்ததான், இப்போ 2 பிரான்ச் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. சாதா பரோட்டாவும் இங்கே அவைலபிள். கண்டிப்பாக சிதம்பரம் தான் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே அங்கேயா போடுவீங்க? இல்லை இல்லை, அங்கே போடுவீங்களா இங்கே போட்டுவீங்களா?